போறப்பு தான் எல்லாம் ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் திருவின் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ட்ரிங்க் ரொம்ப ஹெல்தியானது செம்பருத்தி பூ சாறு இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ எலுமிச்சம்பழம் உப்பு நாட்டு சக்கரை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க செம்பருத்திய நம்ம இதல போட்டு தான் இப்ப பாயில் பண்ணப் போறோம் அதுக்காக நான் தண்ணிய இப்ப சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி சூடாகிறதுக்குள்ள வாங்க செம்பருத்திய வாஷ் பண்ணி வெச்சிரலாம் இப்போ இதல நம்ம பார்க்கற மாதிரி அஞ்சு இதழ மட்டும் தனியா எடுத்துறணும் இப்ப பாருங்க காம்ப தனியா எடுத்து வச்சிரணும் இது நமக்கு தேவைப்படாது இதழ்கள் மட்டும் தான் தேவைப்படும் இதே மாதிரி எல்லா பூவையும் நம்ம இப்ப இதழ்களை மட்டும் எடுத்துறலாம் இப்போ எல்லா பூவோட இதழ்களையுமே நம்ம எடுத்து தண்ணியில வாஷ் பண்ணி வெச்சிருக்கோம் இதை எடுத்து நம்ம இப்ப வெந்நீர்ல போட்டுறலாம் வெந்நீர்ல நீங்க போடும்போதே உங்களுக்கு தெரியும் அதனுடைய கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில இறங்கும் இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது இத நம்ம சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் நம்ம இத வந்து பருகலாம் இதுல நிறைய மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்கு இப்போ பாருங்க செம்பருத்தியில உள்ள அந்த சிவப்பு நிறம் நல்ல இதாகறத நம்ம பார்த்துட்டோம் இப்ப அந்த கலர் எல்லாமே தண்ணியில இறங்கிருச்சு பாருங்க அதுல உள்ள சிவப்பு நிறம் தண்ணியில இறங்கி தண்ணியும் கலர் மாறி இருக்கு இப்ப இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா வடிகட்டி நம்ம அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஆற வச்சிரணும் இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல வடிகட்டிரலாம் இப்போ நம்ம இதல வடிகட்டிரலாம் இப்போ வடிகட்டின இந்த தண்ணியை நம்ம நல்லா ஆற வைக்கணும் நம்ம இப்போ லெமன் வெச்சிருந்தோம் இல்லையா அதை நம்ம வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல இப்ப பிழிஞ்சிரலாம் வீட்ல உள்ள நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க லெமன் சேர்த்துக்கணும் சில பேர் வந்து வயதானவங்க வந்து கொஞ்சம் சூடா குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி சூடா குடிக்க நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிரலாம்னா சூடாவே கொடுத்துடலாம் இப்போ தண்ணி நல்லா ஆறிருச்சு இதுல நம்ம சேர்த்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் வந்து இதுல நம்ம மிக்ஸ் பண்ணிரலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம இதுல உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வச்சிருக்க நாட்டு சர்க்கரையும் இதுல நம்ம கலந்துடலாம் நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கருப்பட்டியோ தேனோ இல்ல பனவெல்லம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதை நம்ம நல்லா என்ன பண்ணலாம்னா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஜூஸ்ல நாட்டு சர்க்கரை லெமன் உப்பு எல்லாமே கலந்தாச்சு இத வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்கு நம்ம மாத்திரலாம் பாருங்க இப்ப நமக்கு ரொம்ப கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கிடைச்சிருக்கு இத பாத்தீங்கன்னா நம்ம சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்குல்ல இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்